அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஊட்டியில் வசிக்கிற நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கிற திருநங்கைகள் நாங்கள் ஒரு 10 பேர்கிட்ட இருக்கோம். அப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து எதுக்காக அண்ணனை பார்க்க வந்தோன்னா, எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடு கிடையாது, வாடகை வீட்டில் தான் வசிக்கிறோம். அது வாடகை வீட்டில் வசிச்சோன்னா நிறைய கண்ட்ரோல் போடுறாங்க. இந்த மாதிரி 6 மணிக்கு வீட்டுக்குள்ளே வந்துடணும், வீட்டில் வந்து எந்த சத்தமும் இருக்கக்கூடாது, டிவி சவுண்ட் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாடகை வீட்டில் நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. அதே போல் எங்களை கண்டால் வாடகை வந்து ஜாஸ்தி போடுறாங்க. சாதாரண மக்களுக்கு 4000 ரூபா வாடகைனா எங்களுக்கு அதிலேயே சேர்த்து 8000 ரூபா வாடகை கேட்குறாங்க. எங்களால் வாடகை கொடுக்க முடியல, நாங்களே அன்னாட காட்சின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் பண்ணி தான் நாங்கள் பிழைக்கிறோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்குன்னு ஒரு குடிசை, அது என்னது, குடிசை வாரியத்துலேருந்து எங்களுக்காக ஒரு வீடு கேட்டோம். எத்தனையோ டைம் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் திங்கக்கிழமை வந்து பெட்டிஷன் கொடுத்தோம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே யாருமே கொடுக்கல. அதாவது கலெக்டர் வந்து முன்னாடி ஒரு கலெக்டர் இருந்தார், அமிர்த் சாருக்கும் ஒரு 3 பெட்டிஷன் அனுப்பிச்சோம். நான் இந்த பண்ணுறேன் அந்த பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருமே எதுவுமே கண்டுக்கிடலை. நாங்களும் ஒரு பெட்டிஷன் போட்டு எங்களுக்கும் சலிச்சு போச்சு. அப்போ எங்களால் வாடகை வீட்டில் இப்போ வசிக்க முடியல, இப்போ வாடகை வீட்டில் காலி பண்ண சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ தங்குறது வந்து லாட்ஜில் தான் ரூம் எடுத்து தங்குறோம். நாங்கள் ஒரு 10 பேர் கிட்ட திருநங்கைகள். அப்போ எங்களுக்குன்னு வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ட்ரான்ஸ் ஐடி எல்லாமே ஒரு இங்கே எங்களுக்கு இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது, ஓட்டு உரிமை முதற்கொண்டு இருக்குது. ஆனால் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடு இல்லை. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவில் எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே கொடுக்கல, எந்த ஒரு உதவியுமே இல்லை. வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. என்ன உங்களுக்கு என்ன வேலைக்கு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 10 டயர் எனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லிட்டு நான் டிரைவர் வேலைக்கு ஒரு 10 டயர் எழுதி போட்டேன். இவன் டெய்லரிங் எழுதி போட்டா, இவ பியூட்டி பார்லருக்கு எழுதி போட்டா, இவ்வளோ டெய்லரிங் எழுதி அதை ஒரு 10 முறை எழுதி போட்டிருப்போம். யாருமே, அதாவது எங்கள் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் எழுதி போட்ட அன்னைக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மற்ற டே யாருமே ஃபோன் அடிக்கிறது இல்லை, அப்படியே விட்டுறாங்க. எங்களை யாருமே கண்டுக்கிறது இல்லை. எங்களுக்கு இருக்க வீடு இல்லை, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு தொழில் சொல்கிறாங்க இல்லை, அது எல்லாமே போய் 100க்கு 100 பொய்யன்னா அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டவே மாட்டோம். திருநங்கை இந்த சமுதாயத்தில் அறவாணி 9 அழின்ற பேரில் இருந்து கலைஞர் வந்து திருநங்கை அப்படின்னு பேரை மட்டும்தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் எங்களுக்குன்னு எதுவுமே பண்ண கிடையாது, எங்களுக்கு எந்த சலுகையுமே இல்லை. நாங்கள் அன்னாட கலெக்ஷன் பண்ணுறோம், அன்னாட சாப்பிட்றோம், அதை லார்ஜில் போய் நாங்கள் தங்க முடியுமா? 4 பேர் தப்பாக தான் பேசுகிறாங்க, சமுதாயத்தில் எங்களால் வாழ முடியல. இதுகளுக்கு என்ன லார்ஜில் தங்க அந்த மாதிரி, அதனால் எங்களுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா நாங்கள் தைரியமாக வெளியில் வர முடியும். இப்போ லார்ஜில் தங்கிட்டு வரோம், இப்போ பஸ் ஸ்டாண்டில் கலெக்ஷன் பண்ணோம்னா சி இதுக்கு லார்ஜில் தங்குது அப்படின்ற பேர் தான் எங்களுக்கு வருது. எங்களுக்கு அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் வந்து முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். எங்கள் எல்லாரும் ஓட்டுமே நம்ம அண்ணாமலை அண்ணனுக்கு தான். பாரத் மாதிகே ஜே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது முன்னே ஒரு வாட்டி ஒரு பாதயாத்திரையில் வரும்போதே அவரை போய் நாங்கள் சந்தித்தோம். சந்திச்சுட்டு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு வந்தோம். செலுத்தும் போது அவர் சொன்னார் இப்போதைக்கு பேச முடியாது, கீழே வாங்கன்னு சொல்லி சொன்னார். கீழே வந்த உடனே அப்பயுமே எங்களை பேச விடலை. நாங்கள் அப்பயுமே முட்டி மோதி கிட்ட போய் பேச, அப்போ நான் வந்து என்ன சொன்னோம், எனக்கு முக்கியமாக கேட்டது வந்து வாழ்வாதாரத்துக்கான ஒரு குடியிருப்புக்காக ஒரு வீடு கேட்டிருந்தோம். கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எங்களுடைய திருநங்கைகள் பல பேர் வந்து, நாங்கள் மட்டும் இல்லை வயதான திருநங்கைகள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து உடல்நிலை சரியில்லாத திருநங்கைகள் இருக்காங்க, ஊனமற்ற திருநங்கைகள் இருக்கிறாங்க, அவங்களை எல்லாருமே நாங்கள் படிக்கிறேன். அதாவது இந்த வயசு உள்ள பிள்ளைகள் நாங்கள் தான் வந்து அவங்களை நாங்கள் சம்பாதிச்சு தான் அவங்களை பாதுகாத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கே ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடு இல்லாதப்போ நாங்கள் எப்படி அவங்களை வந்து எல்லாமே போய் இன்னமும் எங்களை வந்து பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மட்டும்தான் வீடு கொடுத்துருக்காங்க யாருமே இல்ல. ரொம்ப சந்தோஷம். இந்த கோரிக்கை மட்டும் தான் வைக்கிறோம், இந்த கோரிக்கை நிறைவேறிச்சுன்னா
இந்த பிள்ளை படிச்சிட்டு இருக்கு, இந்த பிள்ளை படிச்சிட்டு இருக்கு. நான் இப்போ பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன், ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் இயர் தான் லெவன்த் எக்ஸாம் எழுதி 440 மார்க்ஸ் வாங்கினேன் 600. இப்போ இந்த வீடு இல்லாத காரணத்தினாலேயே எனக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கே முடியறதே இல்லை. சுத்தமாக கிளாஸுக்கே போகல. இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, மார்ச் முடிஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் கிளாஸுக்கே போகல. நான் ஒரு நாள் கூட போகல. வீடு தெரிய அலைஞ்சிட்ருக்கோம். எந்த இடத்துக்கு வீடு கேட்டு போனாலும் திருநங்கைகளா, திருநங்கைகளுக்கு நாங்கள் அலோடு இல்லை. வேறு யாருக்கு வேணாலும் தரோம். ஒரு வீடு வந்து நாங்கள் கேட்க போகிறோம். அந்த வீட்டுக்கு முதல்ல எங்களோட வாய்ஸை கேட்டு முதல்ல வீட்டுக்கு முதல்ல வாடகை இவ்வளோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எங்களை பார்த்து எங்களோட தோற்றத்தை பார்த்ததுக்கப்புறம் இல்லை வேற ஆளுக்கு வீடு கொடுத்துட்டோம், வேற ஆள் கொடுத்துட்டாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு. அதாவது திருநங்கைகளை எங்களை இன்னும் ஒதுக்குறாங்களே தவிர்த்து. எனக்கு நாங்கள் நீலகிரி மாவட்டத்திலேயே பிறந்து வளர்ந்து இந்த இடத்துலயே நாங்கள் கலெக்ஷன் பண்ணி எங்களை ஒதுக்கி வாழ்றோம். அதாவது இவங்க ரெண்டு பேர் வந்து நீலகிரி மாவட்டத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க. ஆனால் நான் வந்து சென்னையில் பிறந்து வந்தவன். இவங்க வந்து சிவகாசியிலிருந்து வந்தவங்க. நாங்களாம் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து இந்த ஊரில் தஞ்சம் அடைஞ்சிட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு துறை நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு மனு கொடுத்தா அந்த மனு என்ன பண்ணா மாற்றுத்துறைக்கு மாற்றி மாத்துறாங்களே தவிர்த்து நேரடியாக வந்து ஒரு ஸ்லம் போர்டில் இருந்து எங்களுக்கான ஒரு இது கொடுக்கறது கிடையாது. நீலகிரி மாவட்டத்துக்கு வந்து நாங்கள் 8 ஆயிடுச்சு. 8 வீட்டுக்காக போராடுறோம், ஆனால் எதுவுமே கிடைக்கல. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 2 முன்னாடி தான் எங்களுக்கு நலவாரிய கார்டே கொடுத்தாங்க, ஆதார் கார்டு கொடுத்தாங்க. அது வரையில் எங்களுக்கு எந்த இதுவுமே கிடைக்கல. 8 வீட்டுக்கு எழுதி போடுறோம், எங்களுக்கு எந்த உண்டான பெனிஃபிட்டும் இல்லைண்ணா. இதுக்கு வந்து அண்ணாமலை அண்ணன் ஒரு முடிவு கட்டினார்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவருக்கு காலில் விழுந்து தலை வணங்குறோம். இப்போ கரண்டாக இருக்கிற கவர்மெண்ட் கூட திருநங்கைகளுக்காக வந்து மாச ஊதிய தொகை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரையுமே போய் சேர்றது கிடையாது. இன்னும் பல நிறைய திருநங்கைகளுக்கே வந்துட்டு கிடைக்கவே இல்லை. இன்னும் அந்த ஊதியத்தொகை கிடைக்கவே இல்லை. ஏன் சாதாரண வாழ்ப்பா பெண்களுக்கே வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஏன்னா இப்போ வர பாராளுமன்ற தேர்தல் வரப்போறன்றதுக்காக ஒரு கண் துடைப்புக்காக இப்போ வந்து போட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அமௌண்ட்டு. அதுவே இன்னும் வரலை. இப்போ கரெக்டாக ஏன்னா அடுத்த வருஷம் 2024 இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்காக வந்துட்டு மக்களுக்காக ஒரு வந்துட்டு ஏன்னா நினச்சிட்டு இருக்காங்க மக்கள் இன்னும் வந்து ஏமாலையாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கிட்டக்க போட்டால் அமௌண்ட்டை பார்த்தோம்னா உங்கள் ஓட்டு போட்டுருவோம் நம்பிக்கையில் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து தெளிவாக இருக்கிறோம். எது நடக்குது, எது நடக்க என்னென்ன செய்கிறாங்க, எது செய்ய மாட்டுறாங்கன்றது எல்லாத்தையும் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பயுமே வந்து திருநங்கைகளுக்காக உதவி வந்து வாய்த்தோட ஏன்னா இன்னமும் எங்களுக்காக என்ன ஓட்டுறாங்கன்னா கலைஞர் ஐயா அவர்கள் வந்து எங்களுக்கு திருநங்கைன்னு ஒரு பேர் வச்சிட்டாரு. பேர் மட்டும் வச்சா போதுமா எங்களுக்கு? அப்போ சரி திருநங்கைன்னு பேர் வச்சார் இல்லையா, வச்ச கையோடு எங்களுக்கு அன்றைக்கே அங்கீகாரம் கொடுத்துருந்தா இன்றைக்கி நாங்கள் பிச்சை எடுத்துருக்க மாட்டோம். இப்போ 12th படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் காலேஜ் வந்து கடைசி செமஸ்டர் எக்ஸாம் எழுத வேண்டிய ஆள். நானும் எழுத முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த வீடு இல்லாத காரணத்தினால இத்தனையும் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்குது. ஏன் எங்கே போனாலுமே திருநங்கைன்ற அந்த ஒரு நேம் வந்து எங்களுக்கு அடிப்படுது. இப்போ நிறைய ஃபார்மில் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே வந்து டிரான்ஜெண்டர் ஒரு 3rd கட்டம் கொடுத்துட்டாங்க. இன்னும் பல ஃபார்மில் எங்களுக்கு 3rd கட்டம் இன்னும் வரவே இல்லை. ஆனால் சொல்கிறாங்க எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து. ஆமாம் வாய் சொல்ல தான் இருக்கே தவிர்த்து இப்போ நிறைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸெண்டருக்குன்னு ஒரு தனி ஒரு பிரிவு கொடுத்துட்டோன்றாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பேங்க்ல கூட மோஸ்ட் ஆஃப் வந்து ஒரு சில பேங்க்கில் வந்து எங்களுக்கு ஒரு 3rd ஜெண்டர்ன்ற அந்த ஒரு விஷயமே இல்லை, காலமே கிடையாது. ஆனால் கொடுத்துட்டோம் இன்னுமே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கே வந்து ஏன் இப்போயும் வந்தாங்க, நிறைய விஷயங்களை சொல்லி இன்னுமே எதுவுமே செய்யாமல் தான் இருக்குதோ. 4 ஓடி போயிடுச்சு, இன்னும் 1 காலம் தான் இருக்குது. 1 காலத்துலையாவது எங்களுக்கு எதாவது பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டுருக்குறோம். அது பண்ணாங்கன்னா இன்னும் திரும்ப அது அவங்க பண்ணுவாங்களான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா கண் துடைப்புக்காக ஏமாற்றத்துக்காக வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு சில இடங்களில் மட்டும் உதவி பண்ணின்ற மாதிரி காமிச்சு அது வெளிப்படையாக காட்டுறாங்க தவிர்த்து இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி திருநங்கைகள் வந்து அதிகமாக இருக்காங்க. 1-2 கிடையாது. அந்த டைம்லாச்சும் 1-2 இருப்பாங்க. ஒரு ஊருக்கு 2-3 இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு நீலகிரி இன்றைக்கி வந்து எங்களுக்கே ஒரு ஓட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனி கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்களே ஒரு 150 பேருக்கு மேலே வந்துட்டு ஒரு மாவட்டத்துக்குன்னு தனியாக வருவோம். ஒரு ஓட் லிஸ்ட்டில் அதிக அளவில் இருக்கிறாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே வந்துட்டு யாருக்குமே எந்த சலுகையுமே போகிறது கிடையாது. இன்னும் திருநங்கைகள் வந்துட்டு ஆனால் திருநங்கைகள் பிச்சை எடுத்தால் வந்து கேவலமாக பேசுகிறாங்க, போகிறாங்க, வராங்க. அந்த திருநங்கைகளை வந்து பிச்சை எடுக்க விடுறதே கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு விஷயங்களை இன்னைக்குமே வந்துட்டு நாங்களும் சமுதாயத்திலையும் சரி ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நல்ல போஸ்டிங் ஒரு வேலைக்கு போகணும் நல்ல ஒரு இதில் போகணும் தான் இன்றைக்குமே நாங்கள் படிக்கணும்ட்டு நினச்சிட்டு இருக்கோமே தவிர்த்து எங்களுக்கு வந்து பிச்சை எடுக்கணும் தலையெழுத்து கிடையாது. எங்களுக்கு எங்களை பெற்று வளர்த்து நாங்கள் வந்து 4 பேர் கையேந்தணுன்றது எங்களுக்கு வந்து தலையெழுத்து கிடையாது. கடவுளால் இப்போ நாங்கள் இப்படி படைக்கப்பட்டு இன்னைக்கு இப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி சமுதாயத்தில் எங்களை ஏற்றுக்கலன்ற ஒரு காரணத்தினால தான் நாங்கள் இன்றைக்கி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். ஒருத்தர் ஒருத்தவங்க சீன்றாங்க, ஒருத்தவங்க தூண்டுறாங்க, ஒருத்தர் கேவலமாக பேசுகிறாங்க. நேற்று முந்தினத்து கூட இவங்களா பெட்ரோல் பங்கில் கூட ஒருத்தவங்க அவ்வளோக்கு அவ்வளோ கேள்வி கேட்டு பிரச்சனை பண்ண வளர்ந்துருக்கோம். ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேண்ணா. அதாவது ஓட்டு கேட்டு வர்றாங்கன்னா அந்த ஓட்டை நான் விலை கொடுத்து வாங்க விரும்பலை.
எனக்கு அந்த காசு வேண்டாம் எனக்கு. ஆனால் எங்களுக்கு உண்டான உரிமையும் எங்களுக்கு உண்டான இருப்பிடமே இருந்தால் மட்டும் போதும், எனக்கு அந்த ஓட்டுக்கு காசு வேண்டாம், எனக்கு இருக்க எடை கொடுத்தா மட்டும் போதும். இதே ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் சொல்ல விரும்பினேன். ஓட்டுக்கு காசு எனக்கு வேண்டாம், ஓட்டை விலை கொடுத்து வாங்க வேண்டாம், எனக்கு தேவை எனக்கு இருப்பிடும், இது மட்டும்தான் எங்கள் உரிமை எங்களுக்கு வேணும். ஏதாவது ஆண் பெண்ணுன்ற மாதிரி திருநங்கையும் சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு ஆண் பெண்ணுன்றது தனியா இருக்கு இல்லையா, அதே மாதிரி திருநங்கைன்னு சொல்லிட்டு மூன்றாவது எங்களோட சமுதாயமே ஓங்கி நிற்கணும். என்னை பொறுத்தவரை சொல்ற எல்லா கட்சிகளுக்கும் தான் சொல்லிட்டு இருக்கேன், அதாவது ஓட்டு காசு கொடுக்கறது எல்லா கட்சியுமே தான் கொடுக்குறாங்க, ஒரு சில கட்சிகள் கொடுக்கறதில்ல, மீதி கட்சிகள் கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குற காசுகளை வச்சு ஊனமுற்றோராக இருக்கட்டும், எங்களை மாதிரி திருநங்கையாக இருக்கட்டும், நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அந்த ஓட்டுக்கு விலை கொடுக்குற பதிலாக எங்களுக்கு நல்லது செஞ்சாலே அவங்க வந்து காசு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, அந்த பேரே அவங்கள வந்து இன்னும் மேலே 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 கொண்டு போயிடும், அடுத்தடுத்து அவங்களே தான் வருவாங்க. அந்த ஓட்டுக்கு கொடுக்குற காசை மட்டும் நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கும் கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள். எவ்வளோ விஷயத்துக்கு 1000 கோடி வந்துட்டு இது பண்ணுறாங்க, ஒரு 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 ரோடு போடுறதுக்காக இருந்தாலும் 1000 கோடி ஒதுக்குறாங்க, அதுக்கு அவ்வளோ ஒதுக்குறாங்க. ஒரு ரோட்டையும் மறுபடியும் நாங்கள் சீரமைக்கிறோம்னு சொல்லி பண்ணுறாங்க, அந்த மாதிரி வீண் செலவு பண்ணுறதுக்கு எங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதாவது அந்த அந்த அதில் வந்து எங்களுக்கு கோடிக்கணக்கில் கூட ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சில ஒரு 1 லட்சம் ரூபானாச்சும் எங்களுக்கு ஒதுக்கி எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு கொடுத்தீங்கனாலே போதும், அது மட்டும்தான் நாங்கள் எங்களோட கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வந்து ஓட்டு போடுற நேரத்தில் மட்டும் வந்துட்டு அப்போ தான் வந்து திருநங்கை பார்க்க கூட எங்கள் காலில் கூட விழுகிறாங்க, மீதினால திருநங்கைன்னு கண்ணில் தெரிய மாட்டோம். அன்றைக்கி ஓட்டுக்கு ஜெயிக்கணும்னு ஐயோ நீங்கள் தெய்வம் நீங்கள் கடவுள்ன்றாங்க, அன்றைக்கி கடவுளாக சேர்றோம். கட்சியில் இருக்கவங்களே எங்களை பார்த்து சீத்தூன்லாம் கேவலப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ இன்றைக்கும் வருங்கால திருநங்கைகள் எல்லாருமே இனி எங்களை மாதிரி யாரும் பிச்சு எடுத்துட்டு சமுதாயத்தில் கேவலப்படாமல் இருக்கணும்னா கவர்மெண்டில் எங்களுக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுத்தாலே வந்துட்டு பிச்சை எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்களும் ஒரு துறையில் இன்றைக்கும் ஒரு சில துறையில் சாதிச்சுட்ருக்காங்க, இன்னும் பல துறையில் சாதிப்பாங்க, அதனால் உதவணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம்.